ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து வாழைத்தண்டு பொரியல். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கல்லடைப்பு இதெல்லாம் வராமல் இருக்கும். கல்லடைப்பு உள்ளவங்களும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு கூட்டு இதெல்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை மாதிரி பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வாழைத்தண்டு பொரியல் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணதுங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம வந்து வாழைத்தண்டு பொரியல் வைக்க போகிறோம். வாழைத்தண்டு பொரியல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, இந்த கல்லடப்பு இதெல்லாம் வராது. அது வந்து வாழைத்தண்டு பொரியல் வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. வாழைப்பூ வாழைத்தண்டு பொரியல்லாம் இது வந்து வாழைத்தண்டை வந்து நான் வந்து மோரில் போட்டு வச்சுருக்கிறேன், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். கொஞ்சம் மோரும் தண்ணியும் விட்டு நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த அப்படி நறுக்கி போட்டோம்னா கருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தோரம் பருப்பை முக்கால் வேக்காடு அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை ரெண்டு வத்தல் தாளிக்க, தேங்காயை கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வாங்க நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதும் இது உளுத்தம் பருப்பு போடலாம். உளுத்தம் பருப்பு போட்டுட்டு உளுத்தம் பருப்பு கடுகு பொரிஞ்சதும் மிளகாய் வத்தல் காரத்துக்கு ஏற்றாடி இன்னும் மூணும் மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை பதம் போட்டுக்கோங்க. நம்ம அந்த மோரில் போட்டு வச்சுருந்தோம்னா அந்த வாழைத்தண்டை அதில் போட்டிருக்கோம். வாழைத்தண்டை வந்து இதில் போட்டுட்டு சிந்தி கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அதிலே பூ வந்துடும். இப்போ வந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இது வேகட்டும், வெந்ததும் பார்ப்போம். இப்போ வாழைத்தண்டு வெந்துட்டு நம்ம உப்பு போடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த பருப்பு, இந்த பருப்பு இருக்குல்ல தோரம் பருப்பு, நம்ம முக்கால் கட்டா வச்சு வச்சுருக்க தோரம் பருப்பையும் போட்டு இதில் கிண்டிட்டு தேங்காய் திருகியும் போட்டுடலாம், இல்லை நம்ம பிறுபிறுன்னு அரைச்சும் போட்டுடலாம். தொட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பாருக்குலாம் தொட்டுக்கிட ரசம் சாம்பாருக்குலாம் தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். அப்படியே அரைக்கிற வேண்டியதான். வாழைத்தண்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த கல்லடப்புலாம் ரொம்ப இது பண்ணும். அதனால் நீங்கள் அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. வாழைத்தண்டு, வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு கூட்டலாம். இதை வச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.